ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன் சமைச்சி 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 2.1 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லெட்டர்ஸ் ஏபிசி எக்ஸெட்ரா எக்ஸ் ஒய் இஸ் இட் ஆர் யூஸ்ட் டு ரெப்ரசென்ட். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் தான். ஏபிசியிலிருந்து எக்ஸெட்ரான்னு போட்டாங்கன்னா ஏபிசியில இருந்து இசட் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தலாம். ஏ குவான்டிட்டி தட் டேக்ஸ் டேஸ் வேல்யூஸ் இஸ் கால்ட் அ வேரியபிள். வேரியபிளுக்கு வந்து எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட் நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, வேரியபிள்ஸ்க்கு எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அதுதான் இவங்க கேட்குறாங்க பாருங்க. ஏ குவான்டிட்டி தட் டேக்ஸ் டேஸ் வேல்யூஸ் இஸ் கால்டு வேரியபிள். அப்போ வேரியபிள்னாலே நம்ம எழுதிடணும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே, இது ஏன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸஸ் வர்ற போது நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க, தேர்ட் ரோமன். இஃப் தேர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பெஞ்ச் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் என் பெஞ்சஸ் இஸ் 5 × n. ஹியர் டாஸ் இஸ் அ வேரியபிள். இப்போ பாருங்க, ஒரு பெஞ்சில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் என் பெஞ்சஸ் வந்து 5n அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கதில் வந்து எது வந்து வேரியபிள்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது 5ங்கிறது ஒரு நம்பர், என்ங்கிறது ஒரு ஆல்ஃபபெட். எப்பயுமே நம்ம ஆல்ஃபபெட்டை தானே வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோமன்ல நம்ம பார்த்தோம் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம வேரியபிள்னு சொன்னோம். ஓகே, அப்போ இங்கே வந்து எது வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா என் தான். ஏன்னா இந்த ரெண்டு இதில் பார்க்கும்போது என் தான் ஆல்ஃபபெட். ஓகே, ஸோ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம் என். ஓகே, கிளியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் ஷோன் இஸ் a-6. அதாவது இந்த பென்சிலில் பார்ட் பியோட வேல்யூ வந்து a-6 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் பென்சிலோட லென்த் வந்து அவங்க 6 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபுல் பென்சிலோட லென்த் வந்து 6. பார்ட் ஏவோட லென்த், ஏங்கிறது பாருங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து ஏ. அப்போ பார்ட் ஏவோட லென்த் வந்து அவங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்ட் பியோட லென்த்து தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் லென்த்திலிருந்து இந்த பார்ட் ஏவை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் பியோட லென்த்து கிடைக்குமா? ஓகே, இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல் லென்த் வந்து 6, பார்ட் ஏவோட லென்த் வந்து ஏ. ஸோ நம்ம 6-a எழுதணும். ஓகே, அப்போது பார்ட் பியோட லென்த்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6-a. ஆனால் இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a-6 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ராங். அப்போ நம்ம எழுதிடலாம், நம்மளோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, கிளியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தலாம். த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் எக்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் அ பனானா இஸ் ₹5 தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ். அப்போது காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் வந்து எக்ஸ், காஸ்ட் ஆஃப் பனானா வந்து 5. அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காஸ்ட்டையும் இந்த காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா டோட்டல் அப்படின்னாலே நம்ம ஆட் தான் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே டோட்டல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா, எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 5 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த ஆன்சர் வந்து ட்ரூ. ஓகே, கிளியா? இப்போ தேர்ட் ஒன் பார்த்தலாம். இஃப் தேர் ஆர் 11 பிளேயர்ஸ் இன் அ டீம் தென் தேர் வில் பி 11 ப்ளஸ் கியூ பிளேயர்ஸ் இன் கியூ டீம்ஸ். இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டீமில் வந்து 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்போது கியூ டீம்ஸில் வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 11 ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து தப்பு. ஏன்னா 1 கொடுத்து மெனி கேட்டாங்கன்னா நம்ம எப்பயுமே மல்டிப்ளை தான் பண்ணுவோம். ஒரு டீமில் வந்து 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 டீமில் எவ்வளோ பிளேயர் இருக்காங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 × 11 போடும்போது 22 நமக்கு கிடைக்கும். ஓகே, பட் இங்கே பாருங்கள், அவங்க மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, 11 ப்ளஸ் கியூன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அப்போ நம்ம எழுதிடலாம் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, கிளியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்தலாம். ட்ரா த நெக்ஸ்ட் 2 பேட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள்.
இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டூ பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளை ட்ரா பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன் டைக்ராம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? இதில் ஒன் கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்க அதே டைக்ராம் வந்து டூ கொடுத்துருக்காங்க, இது வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இது செகண்டு, இது தேர்டு. நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ட்ரா பண்ணணும். அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் என்ன வரும்னு சொல்லிட்டு? இதில் ஒரு டைக்ராம், இதில் டூ, இதில் த்ரீ. அப்போ அடுத்தது கண்டிப்பாக ஃபோர் டைக்ராம்ஸ் வரும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபோர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததுல வந்து ஃபைவ் டைக்ராம்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைவ் டைக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேபிளையும் அவங்க கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு இது த்ரீக்கு வந்து அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்க்கும்போது ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்குது, சர்க்கிள் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் வந்து டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்து டூ இருக்குது, சர்க்கிளும் டூ இருக்குது, ட்ரையாங்கிள் வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ இது தேர்ட் பேட்டர்ன், தேர்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து உங்களுக்கு த்ரீ இருக்குது, சர்க்கிளும் த்ரீ தான், ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஃபோர்த் பேட்டர்ன் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஃபோர் வரும், சர்க்கிள் வந்து த்ரீ வரும், ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எயிட் கிடைக்கும். பாருங்கள் இங்கே தெரியுதா டூ ஃபோர் சிக்ஸ், அப்புறம் கண்டிப்பாக எயிட் வரும். அடுத்து ஃபிஃப்த் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் சர்க்கிள்ஸும் வந்து ஃபைவ் ஃபைவ் வரும், ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கிடைக்கும். நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்த்து எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் கவுண்ட் பண்ணி இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, கிளியா? இப்போ ஃபோர்த் சம் பார்த்தலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், யூஸ் அ வேரியபிள் டு ரைட் த ரூல் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட் டு மேக் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ். இந்த க்வெஸ்சனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐஸ் கேண்டி ஸ்டிக் வச்சு, அதாவது ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஐஸ் ஸ்டிக் வச்சு இந்த கீழே கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அதை அதுக்கு வந்து ஒரு ரூல் வந்து அவங்க எழுத சொல்கிறாங்க, அந்த ரூலுக்கு வந்து அவங்க வேரியபிள் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் சி ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போது சி உங்களுக்கு லெட்ரு வேணும் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்னில் எவ்வளோ ஸ்டிக் வருதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் இது வந்து டூ, அப்புறம் இங்கிருந்து இங்கே த்ரீ. அப்போ டோட்டலாக வந்து ஒரு சி வேணும் அப்படின்னா நமக்கு மூணு ஸ்டிக்கு வந்து வேணும், தெரியுதா? ஒன் டூ த்ரீ. ஓகே, ஒரு சிக்கு நமக்கு த்ரீ ஸ்டிக்ஸ் வேணும். இப்போ உங்களுக்கு ரெண்டு சி வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இப்போ வந்து ஒரு சிக்கு த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ டூ சி வேணும்னா த்ரீ இன்டூ டூ போடுவோமா? அப்போ நமக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்கும், த்ரீ இன்ட்டு டூ வந்து சிக்ஸ், அப்போ சிக்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து வேணும். இல்லை நமக்கு வந்து ஃபைவ் சி வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? த்ரீ கூட ஃபைவை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டீன் கிடைக்கும், அப்போ ஃபிஃப்டீன் ஸ்டிக்ஸ் நமக்கு வேணும்னு தெரிஞ்சுதா? ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுகிற போது இந்த த்ரீங்கிற நம்பர் வந்து மாறுறதில்லை. ஓகே, ஒரு சிக்கு மூணு ஸ்டிக்கு தான். ஓகே, அந்த த்ரீங்கிற நம்பர் வந்து மாறாது. நம்ம எவ்வளோ சி வேணுமோ அந்த நம்பர் தானே இங்கே சேஞ்ச் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? அப்போது இங்கே உங்களுக்கு எவ்வளோ சி வேணுமோ அதுதான் வந்து வேரியபிளாக நம்ம எடுக்கணும். ஓகே, அப்போது இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ இன்டு என் அப்படின்னு எழுதலாம். அதாவது த்ரீ இன்டு என்னென்னா நம்ம த்ரீ என்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக த்ரீ இன்டு என் அப்படிங்கிறத நம்ம த்ரீ என் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இதோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ என் தான். இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபைவ் சி வேணும், ஃபைவ் லெட்டர் சி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னுக்கு வந்து நீங்கள் ஃபைவ்னு போட்டுருங்க, அப்போ த்ரீ இன்டூ ஃபைவ் உங்களுக்கு ஃபிஃப்டின்னு கிடைக்கும், புரியுதா? இல்லை எங்களுக்கு வந்து ஒரு டென் சி வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்டிக் வேணுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த என்னுக்கு நீங்கள் டென்னு கொடுக்கணும், அப்போ த்ரீ இன்டூ டென் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தேர்ட்டி ஸ்டிக்ஸ் வரும். அப்போ தேர்ட்டி ஸ்டிக்ஸ் இருந்ததுனா தான் உங்களுக்கு இதே மாதிரி டென் லெட்டர் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த எண்ணுங்கிறது வந்து இங்கே வேரியபிள், இந்த எண்ணோட வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக இருக்கிறது இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சி வேணுமோ அப்போ நம்ம எண்ணோட வேல்யூ நம்ம அந்த வேல்யூ கொடுத்துட்டே வருவோம். இப்போ ஒரு சி வேணும்னா எண்ணோட வேல்யூ ஒன்று, இல்லை எங்களுக்கு ரெண்டு சி வேணும் அப்படின்னா என்னோட வேல்யூ டூ. ஓகே, அப்போ இந்த எண்ணோட வேல்யூ மாறிட்டே இருக்குது இல்லையா, அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வேரியபிளை வந்து டிஃப்ரெண்ட் நியூமெரிக்கல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். வேரியபிள் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே, புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் சொன்னது வந்து இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏ குவான்டிட்டி தட் டேக்ஸ் டேஸ் வேல்யூஸ் கால்ட் அ வேரியபிள் அப்படின்னா டிஃப்ரென்ஷன் நம்ம எழுதணும். அப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுதான். ஓகே, புரிஞ்சுதா?
இப்போ அடுத்து பாருங்க, எ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் எம் ஆஸ். அப்போ ஒரு எம் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்டிக்ஸ் வேணும்னு பாருங்க, 1, 2, 3, 4 பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு, அப்புறம் இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர். அப்போ ஒரு லெட்டர் எம் வேணும்னா உங்களுக்கு 4 ஸ்டிக் வேணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிக்ஸோடது வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா 4 × n. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், 4n கிடைக்குமா? ஏன்னா 4 × n தான் நம்ம ஷார்ட்டாக 4n எழுதுவோம். அப்போ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 4n. ஓகே, கிளியா? நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்த்தலாம். த டீச்சர் ஃபார்ம்ஸ் குரூப்ஸ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர் இன் பி குரூப்ஸ்? அப்போது ஒரு டீச்சர் வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு குரூப்புக்கு வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி அவங்க குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு குரூப்புக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி அவங்க குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது பி குரூப்ஸில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு குரூப்புக்கு 5 அப்படின்னா பி குரூப்புக்கு அப்போ 1 given, மெனி ஆஸ்க்டு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், 1 given மெனி ஆஸ்க்டுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை தானே பண்ணணும். அப்போ இங்கேயும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா பி இன்டூ 5. ஏன்னா ஒரு குரூப்புக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ்னா பி குரூப்புக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பி இன்டூ 5 வந்து நம்ம பி 5 எழுதக்கூடாது எப்பயுமே. ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிட்டு அப்புறமா தான் அந்த வேரியபிள் எடுத்து எழுதணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5p. ஓகே, கிளியா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தலாம். அறிவழகன் இஸ் 30 years younger to his father. Write அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னா, அறிவழகன் வந்து அவங்க அப்பாவை விட 30 years வந்து கம்மியாக இருக்காங்க, சின்னவங்களாக இருக்காங்க. ஓகே, அறிவழகன் வந்து அவங்க அப்பாவை விட 30 years வந்து சின்னவங்களாக இருக்காங்க. ஓகே, இப்போ அறிவழகன்ஸோட ஏஜ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இப்போ இதில் வந்து அவங்க அப்பாவோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம பாரு எழுதுற பாருங்க, லெட் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ அறிவழகனோட அப்பாவோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஓகே, இப்போ அறிவழகன்ஸ் ஏஜ் நம்ம எழுதிடலாமா பாருங்க. அறிவழகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் அவங்க என்ன சொன்னாங்க, அறிவழகன் வந்து அவங்க அப்பாவை விட எப்பயுமே வந்து 30 years வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க அப்பாவோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ அறிவழகனோட ஏஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கூட ஒரு -30 பண்ணிடுங்க. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரியுதா? அறிவழகனோட அப்பாவோட ஏஜ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம். அப்போ அறிவழகனோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஏஜ்லேருந்து 30 years வந்து நம்ம கம்மி பண்ணணும். அப்போது கம்மி பண்ணால் என்ன பண்ணுவோம், மைனஸ் தானே பண்ணுவோம். அப்போ எக்ஸ் -30. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 7th sum, இஃப் யூ இஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஹவு வுட் யூ ரெப்ரசென்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். இப்போ யூங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஒரு ஈவன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஒரு ஈவன் நம்பர் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும், என்ன 4 வரும் இல்லையா. அது எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இந்த 2 கூட ஒரு +2 போடுறப்ப தானே உங்களுக்கு 4 கிடைச்சிது. ஓகே, அதே மாதிரி பாருங்க, இன்னொன்று செக் பண்ணி பார்த்தலாம். 4 நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னது, 6. அது எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இந்த 4 கூட ஒரு +2 நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்போது ஒரு ஈவன் நம்பர் கூட +2 பண்ணுற போது உங்களுக்கு அடுத்த ஈவன் நம்பர் கிடைக்குது இல்லையா. அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து யூங்கிறது ஒரு ஈவன் நம்பர்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்னா அடுத்த நம்பர். அப்போ அடுத்த ஈவன் நம்பர் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யூ கூட ஒரு +2 வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா U+2. ஓகே, அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள், த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். ஓகே, ப்ரீவியஸ் ஈவன் நம்பர்னா இந்த யூக்கு முன்னாடி இருக்க ஈவன் நம்பர் கேட்குறாங்க. அப்போ இதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 6 இருக்குது. ஓகே, 6 ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் என்ன, 4. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 6 கூட ஒரு -2 பண்ணிடுங்க, 4 கிடைக்குமா?
ஓகே. இப்போ நான் இன்னொரு நம்பர் எடுக்கிறேன் பாருங்கள், இப்போ 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 10க்கு ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் என்ன? ப்ரீவியஸ்னால் பிஃபோர்னு அர்த்தம். அப்போ 8 வரும் இல்லையா? அப்போ 8 எப்படி கிடச்சிது? 10 கூட ஒரு -2 பண்ணுறப்ப தானே உங்களுக்கு 8 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே யூக்கு ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூ கூட -2 நீங்கள் பண்ணணும். அப்போ அதான் நான் எடுத்து எழுத போகிறேன், யூ -2. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே கிளியா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ் பார்த்தலாம். 8th பாருங்கள், வேரியபிள் மீன்ஸ் தட் இட். பாருங்கள் வேரியபிள்னால என்னது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இட் கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே அடுத்து பாருங்கள், 6y மீன்ஸ். 6y நம்ம எப்படி சொல்லுவோன்னா, 6 × y. 6 × y தான் நம்ம ஷார்ட்டாக 6y எழுதுறோம். ஓகே அப்போ 6y மீன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து 6 × y. ஓகே கிளியா? நெக்ஸ்ட் 10th பாருங்க, ராதா இஸ் எக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நவ், 4 years அகோ ஹர் ஏஜ் வாஸ். இப்போ ராதாவோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு சொல்றாங்க. 4 years அகோ அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ பாருங்க, இப்போ வந்து அவங்க ஏஜ் வந்து எக்ஸ். அப்போ இதுதான் வந்து கிரேட்டர் நம்பர். ஓகே அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸை வந்து -4 நம்ம பண்ணணும். அதாவது இந்த எக்ஸில் இருந்து நம்ம -4 வந்து பண்ணணும். ஓகே அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் -4. ஓகே கிளியா? நீங்கள் இதை வந்து உங்களுக்கே நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் ஏஜ் வந்து 10 எடுத்துக்கலாம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணும், இப்போ இருக்க உங்கள் ஏஜ் 10 இருந்து ஒரு -4 பண்ணாதானே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே 10 − 4 நம்ம பண்ணுவோம். அப்போ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ராதாவோட இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் -4 பண்ணணும். அப்போ ஓகே அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 11th பார்த்தலாம், த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக்ஸ் இஸ். அப்போது ஒரு வீக்குக்கு வந்து 7 days. அப்போது டபிள்யூ வீக்ஸுக்கு வந்து எவ்வளோ டேஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது 1 கொடுத்து மெனி வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை தான் இங்கே பண்ணணும். ஓகே அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, 1 வீக்குக்கு வந்து 7 days தானே. அப்போ டபிள்யூ வீக்குக்கு எவ்வளோ அப்படின்னா, W × 7 நம்ம பண்ணணும். ஓகே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எழுதி பார்த்துடலாமா? W × 7 வந்து நம்ம W7 எழுத மாட்டோம், எப்பயுமே வந்து நம்பரை தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம், அப்புறம் தான் இந்த வேரியபிள் எடுத்து எழுதுவோம். அப்போ 7W கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12 பார்த்துடலாம், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த சர்க்கிள் இஸ். பாருங்கள் இதுதான் நம்ம கொடுத்துருக்க சர்க்கிள். இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4, 7, 11, 16, x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கூட நீங்கள் 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். ஓகே ஃபஸ்ட்டு இந்த 2 கூட +2 போடுற போது நமக்கு 4 வருது. அப்போ 4 கூட ஒரு +3 போடும்போது உங்களுக்கு 7 வரும். ஓகே இங்கிருந்து இங்கே நம்ம 2 ஆட் பண்ணோம், அப்புறம் 3 ஆட் பண்ணோம். அடுத்து பாருங்கள், இது கூட நம்ம 4 ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 11 வரும். அப்போ 11 கூட 5 ஆட் பண்ணுற போது உங்களுக்கு 16 வருது. அப்போ இந்த எக்ஸ் வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 16 கூட ஒரு 6 நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 16 + 6 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸோட ஆன்சர் என்ன வந்துடும்னா, 22. ஓகே அப்போ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்ட். ஓகே கிளியா? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.